And finally, he was inspired by God. Devanal, Parshutaviyanavara, Levapattu, New Testament, புதிய ஏற்பாடினுடைய அநேக புஸ்தகங்களை அங்கே எழுதியிருப்பதை நம்மால் காண முடியும். கலாத்தியர், கொலோசியர் எல்லாமே அவர் எழுதினது தான். அப்படிப்பட்ட ஒரு ஒரு மாற்றம், ஒரு பெரிய மாற்றத்தின் ஒரு அனுபவத்தை நம்மால் காண முடியும் இந்த இடத்துல. சவுலை பற்றி பாருங்க, அவர் சவுல் என்கிற பெயரில் அழைக்கப்பட்டார். அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் கூட 13வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது தான் பவுல் என்கிற பெயர் கூட அங்கே பயன்படுத்தப்படுகிறது. இன்றைக்கி நம்ம இருப்பது 9வது அதிகாரத்தில். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் பாருங்க, சவுல் அவன் இவ்வளவு குவாலிட்டிஸ், அதாவது நல்ல படிப்பு இருக்குது, பாஷைகள் தெரியும், கமலியலுக்கு கீழே படித்தான், அவன் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி உடையவனாக இருந்தான். இவைகளெல்லாம் பார்க்கும்போது இவைகளை வைத்து கொண்டு அவன் செய்கிற வேலையிலே, அவன் எந்த எப்படிப்பட்ட வேலை செய்தாலும், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செய்தாலும், கிறிஸ்தவர்களுக்காக செய்தாலும், அவன் அதில் செய்கிற வேலையில் உண்மையோடு ஒரு கமிட்மெண்ட்டோடு செய்யக்கூடிய சுபாவம் உடையவன் என்பதை சவுலனுடைய ஒரு ஒன் ஆஃப் த வெரி வெரி பேசிக் நேச்சர்ஸ் இஸ் ஹீ இஸ் கமிட்டட் டு வாட் ஹி டஸ். செய்கிற வேலையை உத்தமமாக செய்யக்கூடிய ஒரு சுபாவம் உடைய ஒரு மனுஷனாக அவன் இருந்தான். பிரதர் டேனியல், இஃப் யூ கனெக்டட் அந்த அந்த முதல் வசனம் ஒன்று படிச்சிருந்தீங்களா, 9வது அதிகாரத்தின் முதல் வசனம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரிய போய், ஓ தேங்க்யூ பிரதர். சவுல் என்கிறவன் பாருங்க, இன்னும் அந்த கிறிஸ்தவர்களை எதிர்க்கும்படி அவன் பெரிய காரியங்களை இன்னும் செய்து கொண்டு இருந்தான்னு சொல்லித்தான் இந்த அதிகாரம் அங்கே ஆரம்பிக்கிறது. இதுக்கு கனெக்ஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் டேனியல், 8வது அதிகாரத்தின் 3வது வசனம், 8:3, 8வது அதிகாரம் 3வது வசனம் ஒன்று படிக்கிறீங்களா. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் எடுத்துக்கொண்டு போய் காவலில் போடு வைத்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். பாருங்க, வீடுகள் தோறும் போய் சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் என்று சொல்லி 8வது அதிகாரத்தில் நம்ம படித்தோம். அதுக்கு பின்பு தான் நம்ம சைமன் த சாசரர், அதுக்கு பின்பு தான் எத்தியோப்பியன், பாக்கி காரியங்களெல்லாம் நேற்றுக்கு நம்ம அந்த படித்து முடித்தோம். ஆனால் பாருங்க என்ன அந்த 8வது அதிகாரத்தின் 3வது வசனத்தில் அவன் எப்படி அந்த சபையை உபத்திரவிக்க ஆரம்பித்தானோ, வீடுகள் தோறும் போய் அப்படி என்றால் தீவிரமாக செயல்பட்ட ஒரு மனுஷன். அதனால தான் இந்த பர்சனாலிட்டியில் பார்த்துருக்குறோம், அரோகன்ட் அண்ட் ரூத்லெஸ்னு போட்டிருக்கிறேன் அவருடைய பர்சனாலிட்டியில். தட் மீன்ஸ் அவர் ஒரு வீடு வீடாக போய் மனுஷனை எடுத்துகிட்டு வருவார், கிறிஸ்தவர்களுக்கு அவ்வளவு எதிரானவர். அதையே இதை சவுல் இங்கே கண்டினியூ பண்ணுறாரு என்பதை தான் 9வது அதிகாரத்தின் முதல் வசனத்தில் பார்க்கணும். சவுல் தொடர்ந்து சபைகளுக்கு, மீன் வைல் சவுல் ஸ்டில் வாஸ் பிரீதிங் அவுட் மர்டரஸ் த்ரெட்ஸ் அகேன்ஸ்ட் த லார்ட்ஸ் டிசைபிள்ஸ். அவர்களை கொலை செய்யும்படி, அவர்களை எடுத்து சிறைச்சாலையில் போடும்படி சவுல் அதே ஸ்பீடோடு கூட அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த சவுலை பற்றி தான் இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். பிரதர் டேனியல், 5 வசனம் வரைக்கும் ஒன்று படிச்சிருந்தீங்களா, அப் டு அந்த 9வது அதிகாரத்தின் முதல் 5 வசனங்கள் மட்டும். இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகியும் ஸ்திரீகளை ஆகியும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, உள்ளி உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். ஓகே, தேங்க்யூ பிரதர். பாருங்கள், இந்த போர்ஷன் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி. அநேக முறை நம்ம படிச்சிருக்கிறோம் எப்படி வழியில் வைத்து ஒரு பிரகாசம் வந்து சவுல் அங்கே விழுந்தான் என்று சொல்லி. ஆனால் முக்கியமாக பார்க்க வேண்டிய காரியம், சவுல் எதற்காக அங்கே சென்றான், அதுதான் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிரதர் டேனியல், மீண்டும் 2வது வசனம் ஒரு முறை கூட ஒன்று படிச்சிடுறீங்களா, வர்ஸ் நம்பர் 2 அலோன். இந்த மார்க்கத்தராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். பாத்தீங்களா, தமஸ்கு என்கிற பட்டணம் எருசலேமில் இருந்து ஒரு 175 மைல். நேற்றுக்கு நான் அது கூகுள் மேப்ல அதனுடைய டைரக்ஷன்ஸ் போட்டு பார்த்தேன். பாருங்க, 325.7 கிலோமீட்டர் நீங்கள் பை ரோடு போகணும்னா ரூட் இதுதான். ஜெருசலேம் டு டமாஸ்கஸ் ஆல்மோஸ்ட் 4 மணி நேரம். இன்னைக்கு நம்ம கார் ஓட்டிட்டு போனோம்னா 4 hours 54 minutes டிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனால் இந்த தமஸ்குவுக்கு செல்லும்படி அவன் அத்தாரிட்டி லெட்டர்ஸ் எல்லாம் அவன் வாங்கி எதற்காக போகிறேன்னா, சிதறி போனவங்கள் யாராவது அந்த இடத்துல இருந்தால் அவங்கள பிடிச்சிட்டு வரணுங்கிறதுக்காக தான் இவன் தமஸ்குவுக்கு போகிற ட்ரிப்பினுடைய பர்பஸ்.
அதாவது நம்ம எட்டாவது அதிகாரத்தில் வர்றதுக்கு முன்பதாக நம்ம படித்தோம், சபை சிதறி போச்சுன்னு சொல்லி அந்த எட்டாவது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. அதாவது அவர்களை எல்லாம் பிடித்து வீடுகளிலிருந்து பிடித்து இப்படி செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுக்கப்பட்ட பின்பு நம்ம அங்கே பார்க்குறோம் அந்த சீஷர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அறைக்குள் வந்ததுக்கு பின்பு அந்த இடத்துல மீண்டும் இந்த மார்க்கத்துக்கு எதிராக அதாவது ஸ்தேபானை கல்லெறிந்த அந்த காட்சிக்கு பின்பாக சபை சிதறப்பட்டதை நம்ம அங்கே பார்க்குறோம். த சர்ச் வாஸ் ஸ்கேட்டர்ட் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த ஸ்கேட்டர்ட் சர்ச்னு சொல்லும்போது எருசலேமில் இருக்கக்கூடிய அநேக விசுவாசிகள் அங்கிருந்து ஓடி போய் எருசலேமை விட்டு போனாங்க. அந்த விட்டு போனவங்களை பிடிக்கிறது தான் இன்னைக்கு இந்த சவுலனுடைய வேலை. அதற்கென்று சொல்லித்தான் அந்த பத்திரங்களை வாங்கி கொண்டு அவன் அங்கே சென்றான். இந்த கேரக்டர்ஸ் உடையக்கூடிய ஆள் அந்த ஃப்ரம் கன்வர்ஷன் ஃப்ரம் சால் டு பால்ங்கிற ஒரு கதையினுடைய ஆரம்பத்தை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். எருசலேம்லேருந்து தமஸ்குவுக்கு அவன் போய்கொண்டு இருக்கிற வேலையில் திடீர் என்று பாருங்கள் அவனுடைய மிஷன் என்ன. இன்னைக்கு அவனுடைய மிஷனில் அஞ்சு காரியங்கள் உண்டு, அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். டு சீஸ் த கிறிஸ்டியன்ஸ் ஹூ ஃப்ளட் ஃப்ரம் ஜெருசலேம். எருசலேம்லேருந்து ஓடி போனவர்களை அவன் போய் பிடிக்க வேண்டும் என்பது அவனுடைய நம்பர் ஒன் மிஷன். நம்பர் டூ, அவனுடைய நோக்கம் என்னென்னா டு ப்ரிவெண்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் கிறிஸ்தியானிட்டி. இந்த மார்க்கத்தாரே என்று சொல்லி அங்கே ஒரு வசனம் நம்ம படித்தோம். இந்த மார்க்கத்தை, இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவர்களை இந்த கிறிஸ்தவ மார்க்கம் இன்னும் ஸ்ப்ரெட் ஆகாத அளவுக்கு அதை தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு கடமை, ஒரு மிஷனை ஒரு யூதனுங்கிற முறையில் அவன் ஏற்றுக்கொண்டான், ஒரு பரிசேயனுங்கிற முறையில் அவன் அதை ஏற்றுக்கொண்டான். நம்பர் த்ரீ, டு ப்ரிவெண்ட் கிறிஸ்டியன்ஸ் ஃப்ரம் காசிங் ட்ரபிள் இன் ரோம். ஒருவேளை அந்த ரோமா ராஜ்யம், ரோமா சாம்ராஜ்யத்துக்குள்ளே இவர்கள் ரோம் வரைக்கும் இவர்கள் படர்ந்து இவர்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியானால் இது ரோமா பட்டணத்துக்கு போய் அங்கே பெரிய பிரச்சனை வருமே என்று சொல்லி அதை தடுக்க வேண்டும் என்கிற முயற்சியிலே நம்பர் த்ரீ. நம்பர் ஃபோர், டு என்ஹான்ஸ் இஸ் கேரியர் அஸ் எ ட்ரூ ஃபாரிசி. தான் ஒரு உண்மையான பரிசேயன் என்பதை எடுத்து காண்பிக்கும்படியாகவும் தன்னால் சில காரியங்களை தன்னுடைய மார்க்கத்தாருக்கு செய்ய முடியும் என்பதை காண்பிக்கவும் இந்த இடத்துல சால் இப்படிப்பட்ட ஒரு எக்ஸசைஸை மேற்கொள்வதை நம்மால் காண முடியும். ஃபைனலி ஐந்தாவது பாயிண்ட், டு யூனிஃபை த ஃபேக்ஷன்ஸ் ஆஃப் ஜுடாயிசம் பை மேக்கிங் அ காமன் எனிமி. அதாவது யூதேய நாட்டில் பல வித்தியாசமான நம்பிக்கையுடையவர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள், அப்படிப்பட்ட பலர் இருந்தார்கள். இவங்களுக்கு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன சின்ன எதிர்ப்புகள் இருக்கும். நம்ம பார்த்தோம் ஹெலனிஸ்டிக் ஜூஸ், மற்ற ஜூஸ், அப்படி எபிரேய பாஷை பேசுகிறவங்க, கிரேக்க பாஷை பேசுகிறவங்க, இப்படிப்பட்ட பல கலாச்சாரங்களில் இருந்த யூதர்கள் அங்கே இருந்தார்கள். இந்த ஜுடேயிசம்ல இருக்கக்கூடிய வித்தியாசங்களை ஒன்று சேர்க்கணும்னா அவங்களுக்கு காமனான ஒரு எதிரி வேணும். அந்த காமன் எதிரிங்கிறதை கிறிஸ்துவத்தை டார்கெட் பண்ணிக்கொண்டு இந்த இடத்துல சவுல் வேலை செய்வதை பார்க்குறோம். அதாவது ஒரு டீப்பர் ஸ்டடி நம்ம பண்ணும்பொழுது பாருங்கள் அவருடைய மிஷன் எவ்வளோ கிளியராக இருக்குது. பாருங்கள், நம்பர் ஒன், சீஸ் த கிறிஸ்டியன்ஸ். இங்கேருந்து போனவங்களை நான் விட்டுட்டேன்னா அவன் அதை பரப்புவான், அதனால் அவனை பிடிக்கணும். இன்றைக்கி நம்ம ரெண்டாவது வசனத்தில் படிக்கிறது இதுதான், அவன் தமஸ்குவுக்கு போகும்படியாக ஆலயங்களுக்கு அந்த லெட்டர் ஆஃப் அத்தாரிட்டி வாங்கி கொண்டு அவன் போகிறான். கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது என்பதற்காக போகிறான். கிறிஸ்தவர்கள் ரோமா பட்டணம் வரைக்கும் சென்று ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஆயிடக்கூடாது, அதை ப்ரிவெண்ட் பண்ணுங்கிறதுக்காக அவன் செல்கிறான். தான் ஒரு பரிசேயன் என்பதை காண்பிக்க ஒரு சுயநலத்தோடு தன்னுடைய பரிசேய அந்த கல்ச்சரை, கலாச்சாரத்தை உயர்த்தி நிறுத்தும்படியான ஒரு காரியத்துக்காக அவன் செல்கிறான். மற்றபடி கிறிஸ்தவர்களை எல்லாருக்கும் எதிரான ஒரு எனிமியாக காண்பிக்கும்படி ஒரு காமன் எனிமியை ஒரு கிரியேட் பண்ணும்படியான ஒரு மிஷின். இந்த இடத்துல சோழனுடைய மிஷினை நம்ம பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளவு ஒரு ஒரு அறிவோடு கூட, ஒரு ஞானத்தோடு கூட, எவ்வளவு வெல் ப்ரீப்ளான்டாக அவன் இந்த காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி அது இந்த அதிகாரத்தில் கீழே வரும்போது நம்ம அதே காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அனன்யாசும் சொல்கிறார் தேவனிடத்தில், ஆண்டவரே இந்த மனுஷனை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இவன் எவ்வளோ மோசமானவன், இவன்கிட்ட என்ன அனுப்புறீங்களான்னு சொல்லி அனன்யாஸ் கேட்குற ஒரு கேள்வி இன்றைக்கி நம்ம கீழே வரும்போது நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் சோழனுடைய மிஷின், ரொம்ப பவர்ஃபுல்லாக இவனை பார்க்கிறவர்கள் நடுங்குவார்கள், பயந்தார்கள். அவ்வளவு அரகண்ட், ஹி வாஸ் ரூத்லெஸ். இவனை பார்த்தா அன்புக்கு இடமே இல்லை, மனிதாபிமானத்துக்கு இடமே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இவன் இருந்தான். இவனை தான் பாருங்க போகிற வழியில், தமஸ்குக்கு இருக்கிற வழியில் பாருங்க ஒரு ஒரு பிரகாசம் அங்கே வீசினது என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்த்தோம். தானியல் 4-5 வசனங்கள் ஒரு முறை கூட படிச்சிருக்கீங்களா, வேர்ஸ் 4 அண்ட் வேர்ஸ் நம்பர் 5. அவன் தரையிலே விழுந்தான், அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சடுதியிலே என்று சொல்லி தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு. சடன்லி தேர் வாஸ் எ லைட் தட் ஃபிளாஷ் ஃப்ரம் ஹெவன். ஏதோ ஒரு பிரகாசம் வந்தது, அவன் கீழே விழுந்தான். தமஸ்குவுக்கு பக்கம் அவன் போய் சேர்ற சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வழியில் வச்சு நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இதனால் இதே இடத்துல சவுல் அந்த பிரகாசத்தை பார்க்கறதுக்கு முன்பதாக பலரையும் அவன் உபதிரவிக்க சென்றான் என்று சொல்லி பார்த்தோம். அதை பவுலனுடைய வாயிலே கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. இதே அப்போஸ்தல நடவடிக்கைகள் 26 அதிகாரம் எடுக்கிறீங்களா, அப்போஸ்தல நடவடிக்கைகளினுடைய 26 அதிகாரம் அங்கே
பவுலே தெளிவாக சொல்கிறார் அவர் என்னென்ன செய்தார் என்று சொல்லி. இந்த இடத்துல லூக்கா எழுதுறதை தான் நம்ம பார்க்குறோம். நான் பவுல் சொல்லுவேன், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26 அதிகாரம் அதனுடைய 9 வசனம் படிக்கிறீங்களா? முன்னே நானும் நசரினாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே அந்த 10-11 வரைக்கும் படிச்சிருங்க பிரதர், அங்கே தெளிவாக அவர் சொல்றேன். செய்தேன், நான் பிரதான ஆசாரியனிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்த வான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் கண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். தேங்க்யூ பிரதர். இந்த இடத்துல இந்த 26 அதிகாரம் 9-11 வசனங்களை பாருங்க. பவுல் அவரே சொல்லுகிறார், நான் எப்படி இவர்களை துன்பப்படுத்தினேன், தேவ நாமத்தை தூஷிக்கும்படி கூட நான் அவர்களை செய்தேன், அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் இவர்களை நான் துரத்தினேன் என்று சொல்லி. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த மனுஷன் கூட, அவ்வளவு அரகண்ட் அவன் இருந்திருக்க முடியும், எவ்வளவு தன்னுடைய லீடர்ஷிப், தன்னுடைய பவர் அத்தாரிட்டியை அவன் கிறிஸ்தவர்களை எதிராக எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் மைண்டட் பர்சனாக அவன் இருந்திருக்க முடியும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பிரதானில் அப்போஸ்தலர் 22 அதிகாரத்தின் 5 வசனம் கூட படிச்சிருங்களா, 22:5. அந்த இடத்துல இவனுடைய அந்த பர்பஸ் அங்கு கொடுக்கப்படும். 22:5 வசனம், 22:5. அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர்கள் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள், அவர்கள் கையிலே நான் சகோதரர்களுக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்கில் இருந்தவர்களுக்கும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன். பாத்தீங்களா, அவன் எதுக்கு லெட்டர்ஸ் வாங்கினா, தமஸ்கூவில் இருக்கிறவங்க அதாவது எருசலேமை விட்டு தமஸ்கூல போனவங்களே கட்டி கொண்டு திருப்பி எருசலேமுக்கு கொண்டு வந்து அவர்களை தண்டனைக்குள் ஆக்கும்படி நான் போனேன் என்று சொல்லி 22:5 அவர் சொல்லுகிறார். 26:9-11 சொல்லுகிறார் எப்படி நான் அவர்களுக்கு உபதிரவங்களை கொடுத்தேன் என்று சொல்லி. இன்னைக்கு காலையில என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு இந்த ஸ்டடியில இருக்கிற தெய்வ ஒவ்வொரு சகோதர சகோதரிமாரே பாருங்க, அப்படி அதிகாரத்துடன் போய் இருக்கிறவன் போகிற வழியில் ஒரு பிரகாசத்தை கண்டு தன் வழியில் விழுகிறான் என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த இடத்துல அவன் விழுகிற இடத்துல அவன் அதை நிற்கும் பொழுது பாருங்க, இந்த சவுலானவன் அங்கு விழுந்தான் என்று சொல்லி நம்ம பார்த்து கொண்டிருக்கிற அதே வேளையிலே அதே சவுல் பவுல் ஆனபோது அவன் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு, நான் ஏன் இந்த தேவனை எதிர்த்தேன், அவன் ஏன் இந்த தேவனை எதிர்த்தார். இதை தான் நம்ம முக்கியமாக நம்ம புரிந்துகிறோம். தேவனை எதிர்த்தார், தேவனுடைய மக்களை எதிர்த்தார், கிறிஸ்தவத்தை எதிர்த்தார். எதிர்த்த பவுல் பரிசுத்த ஆவியினால் தொடப்பட்டு அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வரும்பொழுது அவனுக்கு வர ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? பிரதர் டேனியல், 1 Timothy 1 எடுக்கிறீங்களா? 1 Timothy 1 அதிகாரத்தினுடைய 13 வசனம், இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் ஏன் இதெல்லாம் செய்தேன், நான் செய்தது எனக்கு தெரியும், ஆனால் ஏன் செய்தேங்கிற ஒரு காரியத்தை. 1 Timothy 1:13. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அறியாமல் அவிசுவாசத்தினால் இந்த ரெண்டு வார்த்தையை தான் இன்னைக்கு நீங்க புடிச்சுக்கணும். சவுலுங்கிற மனுஷன் பவுலாய் மாறின பொழுது வந்த மாற்றத்தை பார்த்தீங்களா? நான் அறியாமையினாலும் அவிசுவாசத்தினாலும், இங்க இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு, I did it out of ignorance. அப்படி என்றால் இன்றைக்கு காலையில் ஏன் இந்த ஒரு வசனத்தை கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்க்கணும்னு நான் சொல்கிறேன்னு அர்த்தம்னா, பாசிபிளி அவுட் ஆஃப் இக்னரன்ஸ், இன்றைக்கி அறியாமையினாலும் அவிசுவாசத்தினாலும் சவுலை போன்ற பல காரியங்கள் நமது வாழ்க்கையிலும் ஒருவேளை நம்ம காலகட்டத்திலும் நடந்து கொண்டு இருக்கிறது. விசுவாசத்துக்குள் வேரூன்றி வரும்பொழுது என்னுடைய அறிவில்லாமை என்னவென்று தெரிய வேண்டும் என்றால், என்னுடைய அவிசுவாசம் என்னென்று தெரியணும்னா, நான் தேவனுக்குள் பலப்பட்டு பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிற ஒரு வேலையில் தான் அது சொல்ல முடியும். பாருங்கள் பவுல் இது 1 Timothy அவர் எழுதும் பொழுது அவர் தேவனுக்குள் இருக்கிற ஒரு தெய்வ ஊழியக்காரனாய் ஆவியில் பலப்பட்டவனாய் அநேக கிரியைகளை செய்கிற ஒரு மனுஷனாய் நிற்கும் பொழுது தான் திரும்பி பார்த்து நான் பலவிதமான உபதிரவங்களை நான் செய்தேன், ஆனால் நான் அறிவில்லாமல் இருந்த காலத்தில் அதை செய்தேன் என்று சொல்லி. இன்று காலை வி ஜஸ்ட் நீட் டு கெட் அ சென்ஸ் ஆஃப் ரியலைசேஷன், ஒருவேளை அறிவில்லாமல் செய்கிற காரியங்களை மன்னிக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. அதைத்தான் பவுல் அந்த இடத்துல சொல்கிறார், நான் அறிவில்லாமல் செய்ததுனால். பிரதர், அந்த வசனத்தின் கடைசி பாகம் ஜஸ்ட் கேன் டச் தட் 1 Timothy 1:13, அந்த கம்ப்ளீட் அந்த அது முடிகிற போர்ஷன் மட்டும் படிச்சிருங்க. நான் அறிவில்லாமல் செய்ததுனால், நான் இரக்கம் பெற்றேன் என்று சொல்லி. அப்படி என்றால் பவுல் அங்க சொல்கிறார், எனக்கு கிடைத்த இரக்கம் என்பது தேவன் இரக்கம் உள்ள தேவனாக இருப்பதனால் எனக்கு இறங்கினார், என்னுடைய அவிசுவாசம் என்று தேவனுக்கு தெரியும், அதனால் நான் இரக்கம் பெற்றேன். இன்றும் காலை நாமும் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், சவுல் எவ்வளவு கொடூரமானவனாக இருந்தாலும் அவனுக்கு இறங்கின தேவன் இன்றைக்கு நமக்கும் இறங்குவார். ஐ மீன் தட் இஸ் த ட்ரூத் அண்ட் தட் இஸ் த
கேரக்டர் ஆஃப் காட் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அவனுக்கென்று இறங்கினார் என்று சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பவுலுக்குள் ஒரு மாற்றம் வந்ததை அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து நம்ம பார்ப்போம், பாருங்கள். சால் த பர்சிக்யூட்டர், அதாவது ஸ்தேபானை கல்லெறியும் பொழுது இவனுடைய கால்களில் தானே எல்லாரும் கொண்டு வந்து அந்த துணிகளை வைத்தார். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை ஏற்ற ஒரு மனுஷன் இன்றைக்கி மற்றவர்களை துன்புறுத்துகிற ஒருவனாக மாறி அந்த ஒரு காட்சிக்குள் இருக்கும்பொழுது தான், அந்த ஒரு ரோல் அவன் ப்ளே பண்ணி கொண்டு இருக்கும்பொழுது தான் இந்த காரியங்கள் நடக்கிறது. பாருங்கள், ஹி வாஸ் அ ஃபாரிசி, ஹி சென்ட் த பீப்புள், ஹி வாஸ் அ மெம்பர் ஆஃப் த சன்ஹெட்ரின் என்று சொல்லி பார்க்குறோம். இது வந்து சவுல் தன்னுடைய வேலை நிமித்தமாக அஃபீஷியல் கெப்பாசிட்டியில் அவன் என்னென்ன செய்தானுங்கிறது தான் போட்டிருக்கு. 9வது அதிகாரம் 7-8 எல்லாம் நம்ம படித்த பாகங்களினுடைய காரியங்கள் அங்கே ரெஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹி வாஸ் அ பர்சிக்யூட்டர், அவன் எதிர்ப்பாக நின்ற மனுஷன், அவன் ஒரு தலைவனாக இருந்த மனுஷன். சரி, இப்போது ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் சால், சவுல் என்கிற மனுஷனுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன, அவன் செய்த காரியங்கள் என்னென்னு பார்க்கும்போது, நம்பர் 1, நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்குறது, சவுலை முதலாக நம்ம பார்க்குறது, ஹி விட்னஸ் அண்ட் அப்ரூவ்ட் ஸ்டீஃபன் ஸ்டோனிங், ஸ்தேபானை கல்லெறியும் பொழுது சவுல் அங்கே இருந்தான் என்று சொல்லி 7வது அதிகாரத்தின் கடைசி பாகத்தில் நம்ம ஏற்கனவே படித்தோம். ஹி விட்னஸ் தட். நம்பர் 2, ஹி வெண்ட் அவுட் டு டிஸ்ட்ராய் த கிறிஸ்டியன்ஸ். இப்பொழுது நம்ம 9வது அதிகாரத்தின் முதல் பாகத்திலையும் 8வது அதிகாரத்திலையும் கண்ட காரியங்கள், கிறிஸ்தவர்களை அவர்களை துரத்து விட்டு அவர்களுக்கு தண்டிக்கும்படி, அவர் அந்த கிறிஸ்தவத்தை இல்லாமல் ஆக்கும்படி அவன் புறப்பட்டு போகிற ஒரு மனுஷன். பின் அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது, அவன் வேதாகமத்தை நன்றாக அறிந்திருந்தவன், படித்திருந்தவன். ஏனென்றால் அவன் கமாலியலுக்கு கீழே படித்தவனாக இருந்ததனால் ஹி வாஸ் வெல் லேர்ன்ட் இன் லேர்ன்ட் இன் த ஸ்கிரிப்சர்ஸ். அண்ட் அது மட்டுமல்ல, அவனுக்கு அத்தாரிட்டேட்டிவ் சப்போர்ட் இருந்த ஒரு மனுஷனாக இருந்தான். பாமே பிரதான ஆசாரியரும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடமிருந்து அதிகார பத்திரங்களை பெற்றவன். இப்போ இந்த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் சால் பார்க்கும்பொழுது, அவன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராய் நன்றாக வேதத்தை தெரிந்ததினால், அதிகாரம் இருந்ததினால், அவனை எதிர்க்க யாருக்கும் முடியாத அளவுக்கு தன்னுடைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது என்று சொல்லி, சில அதிஸ்தானங்களுக்கு மேலாக தன் ஆக்டிவிட்டிஸ் இருந்ததை இந்த இடத்துல நம்மால காண முடியும். ஸ்ட்ரென்த் ஆஃப் சால் என்று சொல்லும்பொழுது, இந்த இடத்துல தான் தேவன் அவனை தொட்டதுக்கு பின்பு வரக்கூடிய சில மாற்றங்களை நம்மால காண முடியும். பாருங்க, ஃப்ரம் அ பெர்சிக்யூட்டர் ஹி பிகேம் அ பிரீச்சர். அவன் உபத்திரவிக்கிறதிலிருந்து ஒரு தேவ வார்த்தையை சொல்லுகிறவனாய், தேவனுடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிறவனாய் அவன் மாறினான். ஹி பிகேம் அ பிரீச்சர் ஃப்ரம் அ பெர்சிக்யூட்டர். நம்பர் 2, ஹி பிரீச் த்ரூ தி என்டையர் ரோமன் எம்பையர். எந்த ரோமா தேசத்தில் கிறிஸ்தவம் வரக்கூடாதுன்னு அவன் தன் ஒரு சபதத்தை எடுத்துக்கொண்டு போனானோ, அதே ரோமன் தேசம் பூராவும் போய் அவனுக்கு 3 மிஷினரி ஜேர்னிஸ், இமே 3 மிஷினரி ஜேர்னிஸ், அதை தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம பார்க்கும்பொழுது பார்க்க போகிறோம். ரோமா தேசம் அனைத்தும் போய் பவுலை போல ஊழியம் செய்து ஒருவன் இல்லை. ரோமா தேசத்தில் கிறிஸ்தவம் வரக்கூடாதுன்னு நினைத்த அதே நபரை என் தேவன் இன்னைக்கு 3 மிஷினரி ஜேர்னியில் அனுப்பி ரோமா தேசம் பூரா ஹி வென்ட் அண்ட் ப்ரீச் த காஸ்பிள். 4வதாக, புதிய ஏற்பாடில் அநேக டெஸ்டமெண்ட் லெட்டர்ஸ் எழுதினது இவர் தான். அதான் எஃபேசியர், கொலோசியர், பிலிப்பியர் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அது அநேக மேக்ஸிமம் புதிய ஏற்பாடில் இருக்கக்கூடியது பவுலனுடைய லெட்டர்ஸ் டு த சர்ச்சஸ் தான் நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அந்த 5வது பாயிண்ட், ஹி வாஸ் நெவர் அஃப்ரேட் டு ஃபேஸ் எனி இஷ்யூ ஹெட் ஆன். இவன் எப்படி கிறிஸ்தவத்துக்கு எதிராக நின்றானோ, அதே போல் கிறிஸ்தவனாய் மாறின பின்பும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நிற்க அவன் பயப்படவில்லை. எப்பொழுதுமே ஒரு இஷ்யூ வரும், ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை முன்னோக்கி கண்டு அதுக்கு நேராக நிற்கக்கூடிய ஒரு சுபாவம் உள்ள ஒரு மனுஷன், தைரியசாலி. ஹி வாஸ் அ லீடர், ஹி வாஸ் அவன் நேரத்தில் நம்ம பார்த்தோம் அவனுடைய கேரக்டர் இல்லையா, அரகன்ட் பர்சன் என்று சொல்லி, அதாவது எதுக்கும் பயப்படாத ஒரு மனுஷன், ரூத்லெஸ் பர்சன் என்று சொல்லி பார்த்தோம். இந்த இடத்துல அதே கேரக்டரை பாசிட்டிவாக மாற்றி, ஹி வாஸ் நாட் எ ஃப்ரெய்டு டு ஃபேஸ் அ இஷ்யூ ஹெட் ஆன். அட் த சேம் டைம் அவன் இவ்வளவெல்லாம் அவனுக்கு அந்த தைரியம் காரியங்கள் எல்லாம் இருந்தாலும், ஹி வாஸ் சென்சிட்டிவ் டு காட்ஸ் டீச்சிங். தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படுதல் உள்ளவனாய், அவன் தாழ்மையுள்ளவனாய் காணப்பட்டான். இதுதாங்க சவுலனுடைய ஒரு பலன். தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவனுக்கு எவ்வளவு பெரிய படிப்பு அறிவு என்ன இருந்தாலும் சரி, கர்த்தர் அவனை அழைத்த பின்பு அவன் தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படுதல் உள்ளவனாய் சென்சிட்டிவாக அவன் இருந்தான். தேவன் எதை சொல்கிறாரோ அதை செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். ஹி வாஸ் அ ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி பட் ஆல்வேஸ் டிட் அஸ் காட் டோல்ட் ஹிம் டு டூ. அவன் பெரிய ஒரு டவரிங் பர்சனாலிட்டியாக இருந்தாலும் கர்த்தர் எதை செய்ய சொன்னாரோ அதைத்தான் அவன் செய்தார். அண்ட் ஹி வாஸ் கால்ட் அஸ் தி அப்போஸ்டல் டு தி ஜென்டைல்ஸ், ஒரு ஜாதிகளுக்கான ஒரு அப்போஸ்டலன் என்று அவன் அழைக்கப்பட்டான். இதுதான் சால்னுடைய ஸ்ட்ரென்த் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இட் இஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் கேரக்டர். நம்ம இந்த இடத்துல பாருங்கள், கர்த்தர் அவனை தொடுவதற்கான காரணங்களும் இப்படிப்பட்ட காரணங்களாகத்தான் இருந்திருக்கணும். பாருங்கள், நாம் சவுல் அல்லது பவுல்கிட்ட இருந்து நாம் படிக்க வேண்டிய காரியங்கள், தெர் ஆர் சம் லெசன்ஸ் தட் வி நீட் டு லேர்ன் ஃப்ரம் சால். பாருங்கள், Forgiveness and eternal life are given by God's grace. இதுதான் நீங்கள் 1 தீமோத்தியில் நம்ம இப்போ படித்தோம். அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே நான் மன்னிக்கப்பட்டேன் என்று அவர் சொல்லும்பொழுது, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்பொழுது, Forgiveness and eternal life are the gifts which we get by God's grace. நம்பர் 2, தேவன் நம்பர் 2 நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். Obedience is a result of relationship with God.
தேவனோடு கூட இருக்கிற தொடர்புனால் கிடைக்கிற ஒரு சுபாவம் தான் கீழ்ப்படிதல் என்று சொல்வது. ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி தான். ஆனால் தேவன் எதை செய்ய சொன்னாரோ அதைத்தான் செய்த. இங்கே நம்ம பார்க்குறோம் ஹிஸ் ஒபீடியன்ஸ். தேவன் எதை செய்ய சொன்னாரோ அதை செய்தான் என்று சொல்லும்பொழுது அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருந்தான் என்பதை அர்த்தம். அந்த கீழ்ப்படிதல் இட் கம்ஸ் பிகாஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் வித் காட். அண்ட் ஒபீடியன்ஸ் கேன் நெவர் கிரியேட் ஆர் ஏர்ன் தட் ரிலேஷன்ஷிப். நாம் காண்பிக்கிற தாழ்மை நமக்கு அந்த தேவனோடு கூட இருக்கிற தொடர்பை கொண்டு வராது. ஆனால் தேவனோடு கூட இருக்கிற தொடர்பு நமக்கு அந்த தாழ்மையை கொண்டு வரும் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதுதான் சவுலினுடைய வாழ்க்கையில் ஒரு கோர் ஏரியா. தட் வி நீட் டு லேர்ன் இஸ் தட் வி ஹாவ் டு பி பீப்புள் ஹூ ஆர் கைடட் பை த ஹோலி ஸ்பிரிட். நான் தேவனுக்கு கீழ்ப்படுதல் என்று சொன்னால், நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால், அந்த கீழ்ப்படுதல் என்கிறது அவரோடு கூட நம்ம வைத்திருக்கிற தொடர்புனுடைய ரிசல்ட்டாக தான் அது கிடைக்கும். இதை ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் பவுல் அங்கே 1 தீமோத்தேயு 1:13 சொல்ல, நான் மன்னிக்கப்பட்டது கூட கிருபையினால், அந்த மன்னிப்பை பெற்ற நான் அவருக்காக நான் வேலை செய்ய அவ்வளவு தீவிரமாய் கர்த்தருக்கென்று சொல்லி அவன் நின்றதை அந்த இடத்துல பார்க்குறோம். அப்படி என்றால் நம்ம புரிஞ்சுக்கணும், ஏதோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போயிட்டு நான் உபவாசம் பண்ணிட்டேன்னு சொன்னதுனால தேவனோடு கூட ஒரு தொடர்பு வராது. தேவனோடு கூட ஒரு தொடர்பு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் அந்த கீழ்ப்படிதல் தெய்வ பிரசன்னத்தில் காண்பிக்க முடியும். இது ஒரு ஆவிக்குரிய ஆழமான சத்தியம். இது ஒருவேளை சாதாரண மனுஷருக்கு நம்ம சொன்னால் இது புரியதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை எப்படி கீழ்ப்படிதல் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் வரும்? ஆனால் தேவனோடு கூட அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு தான் அந்த கீழ்ப்படிதல் வரும். இன்றைக்கி காலையில் ஒருவேளை இந்த பைபிள் ஸ்டடியில் இணைந்து இருக்கிற நாம் எல்லோரும் ஒரு கமிட்மெண்ட்டோடு தான் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வருகிறோம் இல்லைங்களா? அந்த கமிட்மெண்ட்ங்கிறதே தேவன் தருகிற ஒரு கிருபை. அது தேவனோடு கூட நமக்கு இருக்கிற அந்த தொடர்பின் மூலமாய் தேவன் தருகிற ஒரு வாஞ்சை, தன்னுடைய வார்த்தையை படிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் தருகிற. ஸோ இங்கேயும் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி இந்த பைபிள் ஸ்டடியில் இணைந்து இருக்கும்பொழுதும் தெர் இஸ் அன் எவிடன்ஸ் ஆஃப் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு கூட நம்ம நம்ம தொடர்பு உள்ளதுனால் இந்த வார்த்தையை படிக்க ஒரு வாஞ்சை. அதான் சங்கீதக்காரன் 119 சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்காக நான் வாஞ்சிக்கிறேன், உம்முடைய வசனத்தை நான் நேசிக்கிறேன், உம்முடைய பிரமாணங்களை நான் கை கொள்கிறேன் என்று சொல்லி சொல்கிறான். அதே சுபாவத்தை இன்றைக்கி பவுலில் சவுலில் இந்த இடத்துல நம்மால காண முடியும். அது மட்டுமல்ல, அந்த 4வது பாயிண்ட் பாருங்க, ரியல் ஃப்ரீடம் இஸ் வென் வி நோ லாங்கர் நீட் டு ப்ரூவ் அவர் ஃப்ரீடம். இதுதான் சவுலினுடைய வாழ்க்கையில் நடந்தது. நான் ஃப்ரீயான ஒரு மனுஷன் என்று சொல்லி யார்கிட்டையும் எனக்கு ப்ரூவ் பண்ண வேண்டாங்கிற சிச்சுவேஷன் வரும்பொழுது தட் இஸ் ரியல் ஃப்ரீடம். அந்த ரியல் ஃப்ரீடம் கேன் ஒன்லி பி கிவன் பை காட். அது தேவனால் மட்டும்தான் தர. பாருங்க, சவுலுங்கிறவன் ரியல் ஃப்ரீடம் எப்போ பெற்றானா, அவன் தன்னுடைய சுய புத்தியில் இருந்து விட்டு அவன் தேவனுடைய திட்டங்களுக்குள் தன்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது ஹி காட் தட் ரியல் ஃப்ரீடம். இங்கே கடைசியாக நம்ம பார்க்குறோம், காட் யூசஸ் அவர் ப்ரெசன்ட். தேவன் நம்மளுடைய நிகழ்காலத்தையும் நம்மளுடைய கடந்த காலத்தையும் அவர் எதற்காக பயன்படுத்துவார் என்றால், அவருக்கு நீங்கள் ஊழியம் செய்யும்படி உங்களுடைய எதிர்காலத்தை அவர் தயார்படுத்த உங்கள் நிகழ்காலத்தையும் கடந்த காலத்தையும் அவர் பயன்படுத்த. காட் வில் யூஸ் யுவர் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் டு எனேபிள் யூ டு சர்வ் ஹிம் இன் த ஃபியூச்சர். இதைத்தான் சவுலனுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் படிக்கிறோம். பாருங்க, கர்த்தரை நீங்கள் சேவிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்காக நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்ற ஊழியத்துக்கு என்று சொல்லி உங்களை அவர் தயார்படுத்தும் பொழுது அது இன்றைக்கு இந்த நாள் என்கிற இந்த நிகழ்காலத்தையும் நேற்றுக்கு வரைக்கும் கடந்த காலத்தையும் வைத்து கர்த்தர் உங்களை எதிர்காலத்துக்காக தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்படி என்றால் இந்த லாக்டவுன் பீரியடில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய இந்த நம்மளுடைய ஜெனரேஷன் தேவன் நம்மை ஏதோ ஒன்றுக்கு தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஒரு பவுலை போல ஒரு சப்மிஷனோடு அவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை வளர்த்தி கொள்ளும்படி இன்றைக்கு காலையில் தேவ பிரசன்னத்தில் நாம் அழைக்கப்படுகிறோம். அதுதான் தேவன் சவுலன் மூலமாக நமக்கு தருகிற அந்த ஒரு மெசேஜ். அடுத்ததாக அனன்யாசை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பிரதர் டேனியல், நீங்கள் அந்த 6, 7, 8 வசனங்கள் ஒன்று படிச்சிடுறீங்களா? 6, 7, 8, 9 வசனங்கள் அனன்யாஸ் வந்து அவருக்கு ஜெபிக்கிற வரைக்கும், நாம தேவன் அனன்யாசோடு பேசுகிற வரைக்கும் ஒன்று படிச்சிருங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்யமாக இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனோடு கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். ஓகே பிரதர், ஒரு நிமிஷம் அப்படியே நினைக்கிறீங்களா? பாருங்க, இந்த இடத்துல இது நீங்கள் 7வது வசனம் படிச்சுட்டு இருக்கிறீங்க. பாருங்க, அவன் அந்த இடத்துல கீழே விழுந்தான். அவனோடு கூட இருந்தவர்களுக்கு அந்த காட்சி தெரியல. அவர்கள் ஒரு சத்தத்தை மட்டும்தான் கேட்டார்கள். ஆனால் இந்த இடத்துல சவுல் கண்களின் காட்சி போனவனாக அவன் அங்கே இருக்கும் பொழுது, பாருங்க, கூட இருந்தவர்களுக்கு தெரியாத ஒரு காட்சி தான் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஸ்பெசிஃபிக்காக தேவன் சவுலுக்கு மட்டும் கொடுத்த ஒரு காட்சி. இந்த இடத்துல சவுல் கண்டது ஒரு பிரகாசம், அவனுடைய பார்வை நஷ்டப்பட்டது என்று சொல்லி பார்க்குறோம். தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் ஒன்று எடுக்கிறீங்களா? அஸ் யூ ஆர் இன் வர்ஸ் 7. தானியேலின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தினுடைய 7வது வசனம் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு காட்சியை பற்றி, அந்த காட்சி கூட இருந்து அவங்க யாருக்கும் புரியல. ஆனால் அந்த காட்சி யாருக்கென்று சொல்லி அனுப்பப்பட்டதோ அவங்களுக்கு மட்டும் தெரியக்கூடிய ஒரு காட்சி. தானியேல் 10:7. தானியேலாகிய நான் மாத்திரம்
அந்த தரிசனத்தை கண்டு என்னோட இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை, அவர்கள் மிகவும் மிகவும் நடுங்கி இருந்தார்கள். தேங்க்யூ பிரதர். பாருங்க, இந்த தானியலுக்கு ஒப்பான ஒரு காட்சி தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். தானியலான நான் மட்டும் அந்த காட்சியை கண்டேன், கூட இருந்தவர்கள் பார்க்கலானால் அவர்கள் பயந்து நடுங்கினார்கள். இங்கேயும் பாருங்க, சவுலுக்கு நடக்கிறது அதே தான். வானத்திலிருந்து ஒரு பிரகாசம் வந்தது, அவன் கீழே விழுந்தா, கூட இருந்தவர்களுக்கு புரியல. பிரதர், ஏழாவது வசனம் இன்னொரு முறை படிச்சிடுறீங்களா? ஆக்ட்ஸ் 7:9-7. அவனோட கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். ஆ, தேங்க்யூ பிரதர். பாருங்க, இந்த இடத்துல ஒரு பிரமிப்பு உண்டாகிறது, ஆனால் சாட்சி உண்டு. இதை கண்ட சாட்சி உண்டு, ஆனால் பிரமித்து நின்றார்கள். இவர்களுக்கு ஒன்றும் காணவில்லை, என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு புரியல. இவங்க பெரிய அதிகாரிக்கு என்ன நடக்குதுன்னு புரியாமல் பிரமித்து நின்றார்கள். பாருங்க, தானியேலின் புஸ்தகத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தேவன் சில திட்டங்களோடு கூட அவர் சில மனுஷரோடு இடைப்படும் பொழுது அது மற்றவர்கள் இருக்கிற சூழ்நிலையில கூட கர்த்தர் தன்னுடைய காட்சிகளை சிலருக்கு காண்பிக்கலாம். ஆனால் கூட நிற்கிறவனுக்கு அது தெரியாது. தேவன் யாரை அழைத்து உயர்த்தெடுத்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் தெரியக்கூடிய சில காட்சி. தட் மீன்ஸ் இன் யோர் லைஃப், உங்க வாழ்க்கையில் இன்னைக்கும் கர்த்தர் சில காட்சிகளை உங்களுடைய வேலை இடத்துல, உங்க மார்க்கெட் பிளேஸ்ல, உங்க ஊழிய இடத்துல கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்று சித்தம் கொண்டு இருந்தால் ஹி வில் ஷோ யூ சர்டன் விஷன்ஸ், பட் பி ரெடி டு சி தட் விஷன்ஸ். அந்த ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணும்படியாக தேவன் சில காட்சிகளை காண்பிப்பார். அதை சுற்றிலும் காண்கிறவர்களுக்கு அதனுடைய அடையாளங்கள் புரியும், ஆனால் அனுபவிக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த காட்சி என்ன என்பதை தெரியும். இந்த இடத்துல சவுலுக்கு மட்டும்தான் அந்த காட்சி என்ன தெரியும். ஏன் கேட்டீங்கன்னா, சவுல் அந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார். பிரதர், தொடர்ந்து கீழே படிச்சிடுறீங்களா? சவுல் தேவனை பார்த்து கேட்கிற கேள்வி படிச்சிருங்க. சவுல் தரையிலிருந்து எழுந்து கண்களையும் காணவில்லை, அப்பொழுது கையினால் பிடித்து கொண்டு அவனை எங்க கூட்டினாங்க, கவனிக்கணும், அவனை தமஸ்குக்கு கூட்டி கொண்டு போனாங்க. அவன் எந்த பட்டணத்துக்கு போறதுக்கு அதிகார பத்திரம் பெற்று வந்தானோ அதே பட்டணத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லாமல், கண் பார்வை கூட இல்லாமல், உதவுகிறதுக்கு ஆள் தேவை இருக்கிறங்கிற முறையில அவன் கொண்டு போகப்படுகிற ஒரு காட்சி. இந்த இடத்துல நீங்க கம்பேர் பண்ணணும் என்பதை நான் தேவ ஆவியின் கிருபையில நான் கேட்டுக்கொள்கிறேன். அதிகாரத்தோடு போய் ஜனங்களை ஒடுக்கி வர தமஸ்கு என்கிற டார்கெட்டை அவன் வைத்திருந்தான். அதே டார்கெட்டுக்கு தேவன் இப்பொழுது இந்த சவுலை அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறார் பாருங்க. உன் கையில் இருக்கிற அதிகாரத்தினால் பிரயோஜனம் இல்லை, உன்னுடைய அதிகார பத்திரங்களினால் பிரயோஜனம் இல்லை, நீ போகிற மிஷனே அந்த இடத்துல பிரயோஜனம் இல்லை, நீ பார்வையற்றவனாய். அதான் பாருங்க, அந்த 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 ஒரு 400 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த இடத்துல தேவன் குறுக்கிட்ட பொழுது என்ன மனுஷிக அதிகாரம், படிப்பு, அறிவு, லீடர்ஷிப், ரூத்லெஸ்னஸ் என்ன அவன் வச்சிருந்தாலும் சரி, அது எல்லாம் தேவன் ஒரே ஃப்ளாஷ் ஆஃப் லைட்டில் அதை இல்லாமல் ஆக்கி மற்றவர்கள் கைப்பிடித்து கொண்டு இந்த சவுலை கொண்டு போய் அங்கே தமஸ்கு பட்டணத்துக்குள்ளே கொண்டு போகிறார்கள். அதற்கு பின்பு என்ன நடக்கிறது கீழே படிங்க பிரதர், நான் படிச்சிருங்க. யூ கேன் கண்டினியூ டு ரீட் பிரதர். அவர் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் குசியாமலும் குடியாமலும் இருந்தார். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாக இருந்தான், அவன் சாப்பிடவில்லை, அவன் குடிக்கவில்லை. அப்படி என்றால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியின் சூழ்நிலை என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்குறோம். ஆனால் தொடர்ந்து நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியும், அந்த 3 நாட்களுக்குள்ளே தேவன் சில தரிசனங்களின் மூலமாய் அவனோடு பேசினார். அவனுக்கு பார்க்க முடியாது, ஆனால் தரிசனங்களை தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தில் அனன்யாங்கிற மனுஷன் வந்து தனக்கு ஜெபிப்பதை அவனால் ஏற்கனவே இந்த 3 நாட்களினுடைய கோர்ஸில் அவன் கண்டிருக்கிறான். கர்த்தர் ஒருவேளை வேறு அநேக காரியங்களை அவனோடு கூட இடைப்பட்டு இருக்கலாம், அதங்க எழுதப்படவில்லை. பட் தென் த 3 days ஆஃப் பிளைண்ட்னஸ், அவன் வந்து ஒரு ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷனில் அவன் இருக்கிறான். அவனை இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, அவன் 3 நாள் அடைக்கப்பட்டு இருக்கும்பொழுது அவனை உதவுவதற்கு எந்த ஒரு அதிகாரியும் எந்த ஒரு பரிசேயனும் அங்கே வரவில்லை. அவர்களுக்கென்று சொல்லி பெரிய தீவிரவாதத்தோடு இறங்கி வந்தவனை உதவ அவங்க ஜாதி, அவங்க கோத்திரத்தில் யாருமே இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தனிமையில் அவனை ஒதுக்கினார். ஏனென்றால் நீங்கள் கொஞ்சம் முன்னால் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா, அவன் சவுல் அங்கே ரோட்டில் விழுந்து கிடக்கும்பொழுது அந்த காட்சியை கண்ட பின்பு அவன் கேட்குறான், ஆண்டவர் நீர் யார் ஆண்டவர்? பிரதர் டேனியல் அந்த பாகம் ஒன்று படிச்சிடுறீங்களா? அந்த பெரிய பிரகாசத்தை பார்த்து அவன் விழுந்த உடனே அவன் கேட்குற கேள்விக்கும் கர்த்தர் தருகிற பதிலுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் உண்டு அந்த இடத்துல. படிச்சுடுங்க பிரதர். என்றார் அதற்கு பின்பு படிச்சிருங்க பிரதர், நெக்ஸ்ட் வர்ஸ் ஆல்சோ. பாருங்க, அவன் நடுங்கி திகைத்து, இந்த மனுஷன் நடுங்கிறவன் அல்ல, திகைக்கிறவன் அல்ல.
ஹீ இஸ் அரோகண்ட் அண்ட் ஹீ இஸ் ரூத்லெஸ். அந்த பர்சன் இந்த இடத்துல நடுங்கி திகைத்துங்கிற வார்த்தையை நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்கணும். அப்படி என்றால் அவனுடைய கேரக்டர் பிரேக் டவுன் ஆச்சு, அவனுடைய ஈகோ பிரேக் டவுன் ஆச்சு, அவனுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் போச்சு. அவன் நடுங்கி திகைத்து அவன் கேட்குறான், பாருங்கள் நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் ஆண்டவரே, இது வரைக்கும் யாரையும் பார்த்து நான் என்ன செய்யணும்னு கேட்ட மனுஷன் அல்ல, இது வரைக்கும் என்ன செய்யணும் தானே முடிவெடுத்த மனுஷன் இன்னைக்கு ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்குறார். ஆனால் அதற்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு பதில் உண்டு பாருங்கள். ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்வதில்லை. ஆண்டவர் என்ன சொல்ல பாருங்கள், சி இந்த இடத்துல தான் தேவன் தம்முடைய அதிகாரத்தை அவனுக்கு காண்பிக்கிறாரப்பா, நீ பெரிய அதிகாரம் உள்ளவன் நீ நினைச்ச, ஆனால் உனக்கு மேல் அதிகாரம் உள்ளவராகிய நான் பேசுகிறேன்ங்கிற அடையாள பாஷையில் தேவன் பேசுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றார், what is the reply of God, படிச்சிருங்க பிரதர் டானியல். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். தேங்க்யூ. பாருங்க, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். பாருங்க, see the power of that word that God is using there. நீ எழுந்து போ, you will be told what to do. அப்படின்னா உனக்கு அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படும். இப்போ நான் உனக்கு பதில் சொல்ல விரும்பலை, ஐ வில் டெல் யூ வென் ஐ ஃபீல் லைக் டெல்லிங் யூ, என்னுடைய நேரத்தில் நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி சவுலுக்கு முன்னாலே அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்தி அந்த அதிகாரம் உள்ளவர் நான் என்பதை நிரூபிக்கிற ஒரு தெய்வ சத்தத்தை தான் இந்த இடத்துல காணுகிறோம். அந்த தெய்வ சத்தத்தின் சுபாவத்தை பார்த்தீங்களா, நீ எழுந்து போ, அங்கே செய்யறது உனக்கு சொல்லப்படும், நீ இப்படி செய் அப்படி செய்ன்னு அங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, சொல்லப்படும் என்று சொல்லும் பொழுது, சி காட் இஸ் சூப்பர் பவர், காட் இஸ் தி பவர் அபவ் எவ்ரி அதர் பவர். அதனால தான் அவர் சொன்னார், பாருங்கள் நீ முள்ளுகளுக்கு எதிராக விதைக்கிறது உனக்கு நல்லதல்ல, உதைக்கிறது உனக்கு நல்லதல்ல, நீ இந்த ஐ ஆம் த ஜீசஸ் ஹூம் யூ ஆர் பெர்சிக்யூட்டிங், நீ உபத்திரவப்படுத்துகிற தேவன் நானே. அப்படி என்றால் இன்னொரு கேள்வி வருகிறது, தேவனை உபத்திரவப்படுத்த முடியுமா, தேவனை நம்மால் உபத்திரவிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ ஜனமே, நமது வாழ்க்கையில் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது தன்னுடைய சொந்த குமாரனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று தேவ பிரசன்னத்தை உணர்ந்து அவர் நல்லவர் என்பதை தெரிந்த நாம் அவருக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு எதிராக செய்யும் பொழுது நாம் செய்கிற காரியம் என்ன தெரியுமா, அவரை உபதிரவிக்கிறோம். அதுதான் சிலுவையில் அறைய மீண்டும் அறைகிற ஒரு அனுபவத்துக்குள் நம்ம அவருக்கு முன்பதாக நம்ம நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால தான் சவுலை பார்த்து சொன்னார், நீ உபதிரவிக்கிற இயேசு நானே, நீ கஷ்டப்படுத்துகிற நீ என்ன, யூ ஆர் பெர்சிக்யூட்டிங் மீ சால், நீ எழுந்திரிச்சு தமஸ்குவுக்கு போ, அங்கே நான் உனக்கு என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். இதை சொன்னதுக்கு பின்பு பிரதர் டேனியல் கீழே கண்டினியூ பண்ணிடுறீங்களா, இப்போ நீங்கள் 7-8 வசனம் அப்படியே வந்துடுங்க. அவருடைய கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் துணிக்கின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். தேங்க்யூ பிரதர், அப்படியே நினைக்கட்டும் பிரதர். இந்த இடத்துல பாருங்க, அனன்யா என்கிற ஒரு சீஷன் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டிசைபிள் ஆஃப் த லார்ட், அனன்யா என்கிற ஒரு சீஷன், அது 12 சீஷர்களில் ஒருவன் அல்ல, ஆனால் அனன்யா என்கிற ஒரு சீஷன் இருந்தா பாருங்க, இந்த மனுஷனுக்கு தேவன் ஒரு காட்சி, காட் இஸ் கிவிங் எம் அ விஷன், ஒரு தரிசனத்தில் தேவன் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் 2 வித்தியாசங்கள் நம்ம இங்க இடத்துல பார்க்குறோம். சவுலுக்கு தேவன் தரிசனத்தின் மூலமாக வரல, சவுலுக்கு தேவன் நேரடியாக தேவன் தம்மை காண்பித்தார். அதனால தான் சவுலினுடைய பார்வை போய் அவன் அந்த இடத்துல விழுந்தான். சவுல் பார்த்தது இயேசு கிறிஸ்துவின் நேராக தன் கண்களில் பார்த்திருந்தான். அதனால தான் வழியிலிருந்து எழுந்திருக்கும் போது அவனுக்கு பார்வை இல்லாமல் போனது. தேவ மகிமை ஒரு மனுஷ கண்கள் காண முடியாது, அவன் கண்ட மகிமை தேவனின் மகிமை. அதனால் இந்த அனன்யாசுக்கு பாருங்க, தேவன் நேரடியாக வெளிப்படவில்லை, அனன்யாசுக்கு ஒரு தரிசனத்தின் மூலமாய்த்தான் தேவன் வெளிப்படுகிறார். அவன் தேவனுடைய சீஷனாக இருந்தான். ஹி வாஸ் ஒபீடியன்ட் டு த லார்ட் இன் ஸ்பைட் ஆஃப் நெகட்டிவ் கன்விக்ஷன். அப்படி என்று சொன்னால் சவுல் என்கிற மனுஷன் மோசமான மனுஷன், அந்த மோசமான கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய மனுஷன் இடத்தில் தேவன் இவனை போக சொல்லும் பொழுது இவன் திருப்பி 2 கேள்விகள் கேட்கிறான். ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு சுபாவத்தை அந்த இடத்துல பார்க்கிறோம். போகிற இடத்துல பாருங்க, சவுலை பார்த்து இவன் எப்படி அழைக்கிற சகோதரனாகிய சவுலை என்று சொல்கிறான். ஹீ இஸ் காலிங் ஹிம் அஸ் பிரதர். இதுதாங்க தேவ பிரசன்னம் தொடும் பொழுது எதிரியாக இருந்த ஒருவனை இப்பொழுது சகோதரனாக அழைக்கக்கூடிய முதல் மனுஷன் அனன்யாஸ் என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம்.
ப்ளஸ் ஹி வாஸ் ஆனஸ்ட் டு த மினிஸ்ட்ரி தட் வாஸ் இன்ட்ரெஸ்ட் டு. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் கஷ்டமான ஊழியம். எல்லா கிறிஸ்தவனும் பயந்து ஓடி எருசலேமை விட்டுக்கூட இந்த பவுல் இந்த சவுலினால் ஓடி போனாங்க. ஆனால் இந்த அனன்யாஸ் யார் அவங்களை துரத்தினார்களோ அந்த மனுஷனிடம் அனுப்பப்படுகிறான் என்பது உள்ளத்துக்குள்ள ஒரு பயம் இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக ஒரு பயத்தோடு தான் அவன் நிற்கிறான். அவனுடைய பயம் அங்கே வெளிப்படுகிறது. பிரதர் டானியல் கீழே படிச்சிடுறீங்களா? அடுத்த வசனத்திலிருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிருங்க. கீழே அனன்யா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனன்யா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாப்புகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே. ஓகே பிரதர், அப்படியே நில்லுங்க. பாருங்க, அனன்யாவுடைய மனசில் இருக்கிற பயம் பார்த்தீங்களா? தேவனுடைய விஷன் அவனுக்கு கிடைக்கும் போது அவன் திருப்பி ஆண்டவரே இவனை பற்றி நான் அநேகர் மூலமாக கேள்விப்பட்டிருக்கிறேன், இவன் மதுர பத்திரங்களை பெற்று உமக்கு வேலை செய்கிற அவர்களுக்கு எதிர்க்கிற மனுஷனாக இருக்கிறானே ஆண்டவரே என்று சொல்லி பாருங்க. அனன்யாசுக்குள்ள ஒரு உள் பயம் அந்த இடத்துல வருகிறது. அந்த உள் பயத்துக்கு தேவன் கொடுக்குற ஒரு பதில் உண்டு. அதையும் படிச்சிருங்க பிரதர் டானியல். நெக்ஸ்ட் வேர்ஸ், வெரி நெக்ஸ்ட் வேர்ஸ் படிச்சிருங்க. அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். ஆமென். பாருங்க, தேவனுடைய பதிலை பார்த்தீங்களா? முதல்ல அவர் பவுலுக்கு சவுலுக்கு வழியில் வச்சு சொன்னார், நீ தமஸ்குக்கு போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும் என்றார். இந்த இடத்துல அனன்யாஸ்க்கு தேவன் சொல்கிறார், நீ போ, அவன் புறஜாதியாருக்கும் இஸ்ரவேலருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் தேர்ந்தெடுத்த பாத்திரம் என்று சொல்லும்பொழுது அதற்கு பின்பு அனன்யாஸ் எந்த கேள்வியும் கேட்காம தேவன் எதை செய்ய சொன்னாரோ அதை எங்கே செய்வதை நம்மால் காண முடியும். இன்னைக்கு காலையில் இந்த அனன்யாஸை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். பவுலை பற்றி மட்டும் பார்த்தா பார்த்தா அனன்யாஸ் பற்றி பார்க்கும்பொழுது he was obedient to the Lord in spite of negative conviction. அந்த negative conviction தான் சவுல் என்கிற மனுஷன் உபத்திரவிக்கிறவன். சவுல் என்கிற மனுஷனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். சவுலை பற்றி அவனுக்கு தெரியும். அந்த பயம் உள்ளிருக்கு ஒரு நெகட்டிவ் கன்விக்ஷன் இருந்தால் அந்த நெகட்டிவிட்டிக்கு நடுவில் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தான் பயப்படுகிற மனுஷனுக்கு நேராய் செல்ல கர்த்தர் சொன்னால் செல்லக்கூடிய தைரியத்தை காண்பிக்கிறவனாக அனன்யாஸ் அந்த இடத்துல இருந்தார். திஸ் இஸ் த குவாலிட்டி ஆஃப் அ சைல்ட் ஆஃப் காட். சம்டைம்ஸ் வென் காட் புட்ஸ் யூ இன் சிச்சுவேஷன்ஸ் தட் ஆர் நெகட்டிவ் அண்ட் ஆஸ்க் யூ டு ஒர்க் த்ரூ தட் நெகட்டிவ் சிச்சுவேஷன், காட் இஸ் ட்ரஸ்டிங் யூ டு பி ஒபீடியன்ட் அண்ட் டூ வாட் இஸ் இன்ஸ்ட்ரக்டிங் யூ டு டூ. கர்த்தர் நம்மை எதை செய்ய சொல்கிறாரோ, சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, அதன் நடுவில் நம்மை வைப்பார். ஒருவேளை உங்கள் வேலை இடமாக இருக்கலாம், உங்கள் சுற்றி இருக்கிறவங்க உங்களை எதிர்க்கிறதாக இருக்கலாம், உங்கள் வேலை இடத்துல உங்களுக்கு எதிரான பாலிட்டிக்ஸ் நடந்து கொண்டு இருக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பார்க்கறது அந்த 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 தேவன் நம்மளுடைய வேலை இடத்துலையும் கூட நமக்கு சில நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது அதன் மத்தியில் கர்த்தருடைய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் அதை தொடர்ந்து எடுத்து செல்லக்கூடிய ஒரு அழைப்பை பெற்றவர்களாக நம்ம நிற்க வேண்டும். தொடர்ந்து கீழே பார்க்கும்போது பிரதர், அந்த அனன்யாஸ் சவுலிடம் போய் ஜெபிக்கிற அந்த அந்த ஒரு ரெண்டு அந்த ஒரு வசனம் கூட படிச்சிருங்க. கீழே ரெண்டு வசனங்கள் கூட படிச்சிருங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்பொழுது அனன்யா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார். ஓகே, தேங்க்யூ பிரதர். பாருங்க, இங்க அனன்யாஸ் போய் சவுலின் மேல் கைகளை வைத்து சகோதரனாகிய சவுலே என்று சொல்லி, முதல் முதையாக ஒரு கிறிஸ்தவன் சவுலை பார்த்து சகோதரன் என்று அழைக்கக்கூடிய அந்த ஒரு பதவியை தேவன் அந்த இடத்துல சவுலுக்கு கொடுப்பதை நம்மால் காண முடியும். அது அனன்யாசின் மூலமாய் அவர் ஒரு சகோதரராக அங்கே நமது கிறிஸ்தவத்துக்குள்ளே கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே அவர் அழைக்கப்படுவதை பார்க்கிறோம். உன்னை வழியில் வைத்து பார்த்த, நீ பார்த்த தேவன், அதுதான் அனன்யாசனுடைய வார்த்தை. பிரதர் டானியல், மீண்டும் அந்த நீங்கள் முடித்த அந்த வசனம் இன்னொரு முறை படிச்சிடுறீங்களா? சகோதரனாகிய பிரவேசித்து அவன் மேல் கை வைத்து, சகோதரனாகிய சவுல், நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர். அப்படியே நில்லுங்க பிரதர், அப்படியே நில்லுங்க. நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர். இந்த இடத்துல தான் நமக்கு ப்ரூஃப் கிடைக்குது. சவுல் வழியில பார்த்தது பிரகாசம் அல்ல, அவன் இயேசுவாகிய கர்த்தரை அவன் பார்த்தான். பாருங்க, அனன்யாஸ் தெளிவாக அதை சொல்கிறார், நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் என்னை அனுப்பி நீ பரிசுத்த ஆவி பெறவும் அவருக்கென்று சொல்லி நீ அழைக்கப்பட்டவன் என்று சொல்லி நீ தரிசனத்தில் பார்த்த அந்த இயேசு என்னை அனுப்பி இருக்கிறார்
கொடுக்கிறார் என்று சொல்லி அவன் மேல் கைகளை வைத்து ஜபிக்கிறான். ஜபிக்கும் பொழுது அவன் கண்களிலிருந்து ஸ்கேல்ஸ் கீழே விழுகிறது, அவன் மீண்டும் பார்வை அடைகிறான் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல புரிய வேண்டிய ஒரு காரியம் பாருங்க, கூட சவுலின் கூட நின்று அவங்களுக்கு புரியல இவன் யாரை பார்த்தான் என்று சொல்லி அவர்கள் பிரமித்து நின்றாக ஒரு சத்தத்தை மட்டும்தான் கேட்டாங்க. ஆனால் சவுலுக்கு தேவன் நேராக வெளிப்பட்டார். அதை அனன்யாசின் வார்த்தைகளின் மூலமாக நம்மால் புரிந்துக்க முடியும். இதே வந்து பவுல் வந்து பல நிருபங்கள் எழுதும்போது அவர் சொல்லுகிறார், அவரை நான் நேரடியாக பார்த்த ஒரு பாக்கியம் எனக்கு உண்டு என்று சொல்லி. இன்னைக்கு காலையிலையும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ ஜனமே, கர்த்தருடைய கிருபை பெறுகிற ஒரு தெய்வ மகன் தெய்வ மகள், ஒருவேளை கர்த்தர் தமக்கென்று சொல்லி மட்டும் காண்பிக்கிற சில காட்சிகள் சில அனுபவங்களுக்குள் தேவன் எப்படி அந்த சவுலை தேவன் தேர்ந்தெடுத்தாரோ, அப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்கலில் கூட கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது நாம் அனைவரும் ஒரு அழைப்பை பெற்றவர்களாய் நிற்கும் பொழுது அதில் ஒரு வித்தியாசமான அனுபவங்களை தேவன் தருவார். இன்று காலை இதில் கூடியிருக்கிற நம் அனைவரும் we are called by God, தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். And you have that calling. அந்த காலிங்கை நம்ம கையில் அவர் தந்திருக்கும் பொழுது பாருங்க, ஆனஸ்ட் டு த மினிஸ்ட்ரி தட் வாஸ் இன்ட்ரெஸ்ட் டு ஹிம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் அவன் உண்மையாக செய்தான். நீ இந்த தெருவுக்கு போ, யூதாவின் வீட்டுக்கு போ, அந்த இடத்துல போகும்பொழுது அங்கே சவுல் என்கிற மனுஷன் அந்த இடத்துல இருப்பான, டைரக்ஷன்ஸ் மட்டும்தான் அவன் கொடுக்கப்பட்டது. அந்த வீட்டுக்கு அவன் போய் அந்த இடத்துல இயேசு நீ பார்த்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என அனுப்பினார் சகோதரனாகிய சவுலே என்று சொல்லி அவனுக்காக ஜபித்ததை அந்த இடத்துல நம்ம காண்கிறோம். பாருங்க, தெரியாத ஒருவன் இடத்தில் எதிர்ப்பின் அதிகாரம், பெரிய அதிகாரம், பெரிய வல்லமை படைத்தவன் இடத்தில் தேவன் செல்லப்பொழுது எதிர்பார்க்காத இடங்களுக்கு ஊழியங்களுக்கு நம்மை அனுப்புவார். எதிர்பார்க்காத நாம் எட்ட முடியாத நபர்களுக்கு முன்பதாக தேவன் நம்மை நிறுத்துவார், அதற்கான வாய்ப்பை தேவன் தருவார். அனுதின வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் வரும்பொழுது தைரியமாக கர்த்தருடைய ஊழியத்துக்காக நில்லுங்க சகோதரனே சகோதரியே. இந்த ஒரு அழைப்பை சவுலன் மூலமாய் தேவன் நமக்கு சொல்லி தருகிறார். இன்று இந்த நாளில் இதுவரைக்கும் சவுலை பற்றி அனன்யாசை பற்றி பார்க்க தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்.